ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்லயே எப்படி நம்ம ஆர்கானிக் ரோஸ் குல்கந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா நம்ம இதை தயார் பண்ணிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குல்கந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ரோஜா நம்ம உடலை வந்து குளிர்விக்கும், நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில அகற்றிடும். ஸோ உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னும் உடம்பும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கொஞ்ச நாள்ல நம்ம ரெகுலரா இந்த ரோஜா குல்கந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம முகத்திலேயே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அந்த ரோஜா நிற பிங்க் சீக்ஸ் மாதிரி நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூலம் அந்த மாதிரி உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகளை கூட இந்த ரோஜா குல்கந்து எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஸோ நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல இந்த ரோஜா குல்கந்து. எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நல்ல பன்னீர் ரோஜாவாக பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு பன்னீர் ரோஜா கிடைக்கலன்னா நல்ல நாட்டு ரோஜா பூவை பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்டில் இருந்தாவது வாங்க முடிஞ்சதுன்னா பெஸ்ட்டு. பெஸ்டிசைடு, ஃபர்டிலைசர் அதெல்லாம் எதுவும் போடாமல் நல்ல ரோஜா பூவை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த காம்பு இந்த இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதை தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு விரித்து நல்லா ஈரம் போகிற வரைக்கும் உலர வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ரோஸ் பெட்டல்ஸ் ட்ரை ஆகி ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்ப்போமா. ஒரு கப் அளவுக்கு நல்ல சுத்தம் செய்த பன்னீர் ரோஜா இதழ்கள், நாட்டு சர்க்கரை அதே அளவுக்கு எடுத்தால் சரியாக இருக்கும். இதில் மூன்றில் ஒரு பாகம் அளவுக்கு தேன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த ரோஜா இதழ்களை ஒரு லேயர் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை ஒரு லேயர் போட்டுக்கலாம், திரும்ப ஒரு லேயர் ரோஜா இதழ்கள், ஒரு லேயர் நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம் நம்ம மாற்றி மாற்றி. இப்போ இதில் நம்ம தேன் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க. அந்த கப்பில் ஒரு மூன்றில் ஒரு பாகம் அளவுக்கு தேன் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். மேலே தேனை விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா மூடி வச்சுடுங்க. டெய்லி வெயிலில் இதை வச்சு வச்சு எடுங்க. வெயிலில் வைக்கிறப்ப இந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே ஒரு துணி போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூடி நம்ம ஊறுகாயெல்லாம் ஜாடியெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு வச்சு எடுங்க. நல்ல ஒரு 10-15 நாளைக்குள்ளார நல்லா அந்த இது குல்கந்து ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைக்கும். ஒரு 3 நாளுக்கு அப்புறமா டெய்லி ஒரு தடவை அதை நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி கிளறி கொடுங்க. நம்ம நேற்று ஊற வச்ச குல்கந்து பாருங்கள், இப்போ நல்லா அந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கலந்து கொடுங்க, நல்லா அமுத்தியும் விடுங்க. அமுத்தி விட்டுட்டு இப்போ மேற்கொண்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தேன் சேர்த்துடுங்க. இந்த தேன் தான் இதோட ப்ரிசர்வேட்டிவ். ஸோ கொஞ்சம் தேன் மேலே நின்னதுன்னா தான் இந்த பூஞ்சக்கலன் வராமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தேன் விட்டுடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா இதை நல்லா ஊறி ரெடி ஆகிடும். 10-15 நாள் ஆகும் இதை நல்லா ஊறி ரெடி ஆகிறதுக்கு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே வைக்கலாம். இந்த தேன் வந்து இயற்கையான ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் இதுக்கு. இது நான் ஆல்ரெடி செய்து வச்ச குல்கந்து. ஸோ 15-20 நாளில் நமக்கு இது வந்து நல்லா ஊறி இந்த மாதிரி கிடைக்கும். இதை தினம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஒரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து பாலில் கலந்து கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குல்கந்து கீர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு ஜாம் மாதிரி நீங்கள் ப்ரெட்டில் தடவி கொடுக்கலாம், சப்பாத்தியில் தடவி ரோல் பண்ணி கொடுக்கலாம், தோசையில் தடவி கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ரொம்ப குளிர்காலங்கள்லையும் மழைக்காலங்களையும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா இது வந்து உடம்பு குளிர்வித்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.